தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியில் 24வது வார்டில் அதிமுக திமுக பாஜக சுயேட்சை என நான்கு நபர்கள் போட்டியில் ஈடுபடுகின்றனர். இந்த வார்டில் திமுக அதிமுக இரு கட்சிகளுக்கும் இடையே கடும் போட்டி நிலவி வரும் நிலையில் இரு கட்சிகளும் கொடுக்காத வாக்குறுதியை கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார் பாஜக வேட்பாளர் தளபதி சன்னாசி பாபு. அவர் வாக்கு சேகரிப்பின் போது குடிநீர் இல்லாத வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு, தெருக்களுக்கு தோறும் சிசிடிவி கேமரா பொருத்தப்படும், 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டம் வழங்கப்படும், ரேஷன் பொருட்கள் வீடு தேடி வரும், வீட்டு வரி பாதாள சர்க்கரை வரி குறைக்கப்படும், மழை காலங்களில் குடை வழங்கப்படும், வட்டி இல்லா கடன், பழனி சபரிமலைக்கு செல்லும் பாத யாத்திரை பக்தர்களுக்கு அனைவருக்கும் செலவுகளும் 24வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் ஏற்றுக்கொள்வேன் என மொத்தம் 21 வாக்குகளை கொடுத்தும் அந்த வாக்குறுதியை வெற்றி பெற்று நகர்மன்ற உறுப்பினராக ஆன பின்பு 6 மாதங்களை நிறைவேற்றாவிட்டால் நகரமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்வதாக 50 ரூபாய் பத்திரத்தில் எழுதி கையெழுத்து போட்டு அதன் நகல்களை வாக்காளரிடம் கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பாஜக வேட்பாளர் தான் கொடுத்த வாக்குறுதியை 6 மாதத்தில் செய்யாவிட்டால் ராஜினாமா செய்வேன் என பத்திரத்தில் எழுதி கொடுத்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டது வாக்காளர்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது.